ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இதிலிருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை மறுபடியும் ஃபில்டர் பண்ணிட்டு தேங்காய் பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இன்னும் 2 டம்ளர் தேங்காய் பால் தேவைப்படுது. ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தேங்காய் நல்லா பிசைஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். மிக்சியில் அடிச்சுட்டு தேங்காய் பால் எடுக்க வேண்டாம், ஏன்னா அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மறுபடியும் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி தேங்காய் பால் அதில் வச்சுக்கலாம். இதில் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மீதை வச்ச அந்த தேங்காய் துருவலில் 1.5 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். ஒன்றரை கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி சரியா இருக்கும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சுக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு. தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டையை அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்க்கும் போது கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க, ஒன்னோட ஒன்று சேர்ந்து உடைஞ்சிடாம.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஓரளவு தேங்காய் பால் வத்திருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட நம்மளோட பால் கொழுக்கட்டை மாதிரி தான் செய்யணும், பட் அதில் ஸ்வீட் சேர்ப்போம், இதில் சேர்க்க மாட்டோம். அதை விட இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ சுட சுட நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.